வணக்கம். 90s கிட்ஸ்னுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி என்னதான் 90s கிட்ஸ்ல இருக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. உண்மையிலேயே 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நினைச்சாலும் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நிறைய நினைவுகளாக அது வந்து தேங்கியிருக்கும் மனசுக்குள்ள. அப்படி பார்க்கும்போது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தா சைக்கிள். சைக்கிளில் என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு நம்ம கிட்ட சொந்தமாக சைக்கிள் இருக்காது, என்ன பண்ணுவோம், வாடகை சைக்கிள் தான் எடுப்போம். அன்னைக்கு மூணாவது நாள் அது படிக்கும் பொழுதுதான் சரளமாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம். அதுவும் வீட்டிலலாம் சைக்கிளே இருக்காது, எல்லாருமே வந்து அவர் சைக்கிளை நம்பி தான் இருப்போம். ₹1 அரை மணி நேரம் கொடுப்பாங்க. சில சைக்கிள் வந்து கொஞ்சம் புது சைக்கிள் அப்படின்னா ₹2, அதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சைக்கிளை நம்ம கைக்கு வரும். அதுவும் அந்த அரை மணி நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் போயிடும். அந்த சைக்கிள் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இருக்குமே, அவ்வளோ பதைக்கும், ஐயோ டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னொரு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 தருவோம்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் அதுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த சைக்கிள் ஓட்டிய தருணம் தான் இருக்கும். உண்மையிலேயே கீழே விழுந்து அதனால் வந்த அந்த காயங்கள் கூட இன்னைக்கு நம்ம தழும்புகளாக பார்க்கும் பொழுது கூட அது ஒரு நினைவுகளாக தான் நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் நம்மளுடைய வாழ்க்கையில் சைக்கிளுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு சைக்கிளை வச்சே வந்து நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிப்போம். என்னென்னா, ஒரு சைக்கிள் வந்து என்னென்ன அமைப்பில் இருக்கோ அதை வச்சிருக்கக்கூடியவங்களுடைய குணத்தையும் தொழிலையும், அது ஆனா பின்னா அவங்க வீட்டில் எத்தனை குழந்தை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை கூட சைக்கிளை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஒரு சைக்கிளில் பெரிய கேரியர் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு உழைப்பாளி அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை வந்து கேரியரோட ஏதாவது கயிறு கயிறு கட்டியிருந்தாங்கன்னா கடும் உழைப்பாளி, அவங்க ஏதாவது கடை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். முன்னாடி கூட ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா வீட்டில் குழந்தை இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கம்பி, அந்த கம்பி இல்லைன்னா அந்த சைக்கிளை வந்து யாரோ ஒரு பெண் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஸ்கூலுக்கு போகிற பசங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமாக ஒரு கூட வச்சுருப்பாங்க, ஸோ இது ஸ்கூலுக்கு போகிற சைக்கிள் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைக்கிளை பார்த்தோன்னே அவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய வேலைகளும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேர் சைக்கிள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிம் அவ்வளோ அழகாக மணிகள் போட்டு அழகாக பராமரிப்பாங்க. அதில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி சைக்கிளை குளிப்பாட்டுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க சில பேருடைய சைக்கிள் பார்க்கும்போது அவங்களோட குணம் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுப்பாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சைக்கிளை பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்க. சைக்கிள் சில பேர் வந்து இப்போலாம் அந்த பல்சர் பைக்கு புதுசாக வரும்பொழுது நிறைய பேர் வந்து தொடவே விட மாட்டாங்க. அப்பயும் அப்படிதான், சைக்கிளை தொடும்பொழுதே வந்து இங்கே தொடாத, அங்கே தொடாத, சீட்டு தொடாத அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போ ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. என்னன்னா, முன்னாடி உட்கார்றது அது ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சர். முன்னாடி உட்கார வைக்கிறது வந்து எல்லாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய பையனானதை உட்கார வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு ட்ரிபிள்ஸ் போடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சில சமயத்தில் வந்து நம்ம சின்ன பையன் பசங்களாக இருந்திருப்போம், சின்ன சைக்கிள் தான் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா நமக்கு ஒரு நாள் பெரிய சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ நினைப்போம், அடடா நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம். அன்னைக்கு 90s இருந்த பசங்களுக்கு வந்து பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கான அறிகுறியில் மிக முக்கியமான ஒன்று வந்து பெரிய சைக்கிள் அவங்கள நம்பி கொடுக்கறது. இன்னைக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து 90s கிட்ஸ்னுடைய சைக்கிள் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அட்லாஸ்ன்னு அன்னைக்கு ஒரு சைக்கிள் இருந்தது. அன்னைக்கு வீடுகளில் ஒரு தெருவில் 10 சைக்கிள் இருக்குன்னா அதில் வந்து 8 சைக்கிள் வந்து அட்லஸ் சைக்கிளாக தான் இருக்கும். அட்லஸ் சைக்கிள்னும் போது அதனுடைய பிராண்டு நிறைய பேர் வந்து அட்லஸ் சைக்கிளா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரத்யேகமாக வியந்து பார்க்கப்பட்ட ஒரு சைக்கிள் இன்னைக்கு என்னாச்சுன்னா, அட்லஸ் தன்னுடைய உற்பத்தியை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. 1951 ஜானகிதாஸ் கபூர் அப்படின்ற ஒருத்தரால் இந்த அட்லஸ் கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் அதாவது 1952 25 ஏக்கர்ல ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சியை அட்லஸ் கம்பெனி அடைஞ்சிருக்கு. 1965 உலக அளவில் அதனுடைய வர்த்தகம் வந்து நடைபெற்றிருக்கு. ஏறக்குறைய இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய சைக்கிளுக்கான ஒரு பெரிய உற்பத்தி தொழிற்சாலையை வந்து அட்லஸ் உருவாக்கி 69 ஆண்டுகளாக வந்து சந்தையில் நின்று ஒரு பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்டாக அது உருவாகியிருக்கு. அட்லஸ் கம்பெனியை மூடுறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே 90s கிட்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கிரேஸாக நம்ம பார்த்த ஒரு சைக்கிள் கம்பெனி அது. அது மூடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவில் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தினால அதை மூடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 69 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட மிகப்பெரிய ஒரு கம்பெனி
இன்னைக்கு வந்து மூடுறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அது உற்பத்தி நிப்பாட்டப்பட்டாலும் அந்த அட்ல சைக்கிள் நமக்கு கொடுத்த நினைவுகளை உண்மையிலே நம்மளுடைய மனசுலேருந்து அதை அழிக்கவே முடியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு வந்து அட்ல சைக்கிளோட நிறைய நினைவுகள் இருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர் யாராவது வந்து அட்ல சைக்கிள் வச்சிருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் அட்ல சைக்கிளுக்கும் இருந்த அந்த நினைவுகளை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.